தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பர்களே, மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இறை உறவுகளே, இந்த ஆராதனையிலே குறிப்பாய் திருவருகை காலத்திலே ஆண்டவருடைய வருகைக்காய் நம்மையே நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். 8ஆம் நாள் நவநாளில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் இருக்கிறது, நமது எதிர்காலம் அவருடைய கரங்களில் இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இறைவன் தருகிற மையசித்தரை. பல நேரங்களில நாம் எதிர்காலத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருப்போம், எதிர்காலத்தை பற்றியே நாம் அங்கலாய்த்து கொண்டிருப்போம். நமக்கு என்ன நடக்குமோ, நம் தொழில் என்னவாகுமோ, நம் பிள்ளைகள் என்னவாக இருப்பார்களோ, எப்படி மாறி போகுமோ என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் நமக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கும். எனவே இன்றைக்கு இந்த 8ஆம் நாளிலே ஆண்டவருடைய வருகைக்காய் தயாரிக்கிற வேலையில இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தியானது, நமது வாழ்க்கை அவர் கரங்களில் இருக்கிறது, நாம் அவரிலே இருக்கிறோம், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை வழிநடத்துவார். இந்த கிறிஸ்து பிறப்பு நம்மளுடைய வாழ்க்கையாய் எதிர்காலமாய் ஆசீர்வாதமாய் இறைவனே இருக்கிறார் என்ற செய்திதான் இன்றைக்கு இறைவன் தருகிற செய்தி. எனவே ஆண்டவரை துதிப்போம். நன்றி அப்பா, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி, இந்த கிருபைக்கு நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. இந்த 8ஆம் நாள் நவநாளில எங்களை இந்த ஆராதனையில இணைக்கிறீரே இயேசுவே, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில எங்கள் எதிர்காலத்தை உமது கரங்களில் வைத்திருக்கிற அப்பா ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த நவநாளில கிறிஸ்து பிறப்பிற்காய் தயாரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஆவியின் கிருபையால், ஆவியின் கொடைகளால், கனிகளால் நாங்கள் நிரப்பப்படும்படியாய் அப்பா எங்களோடு தங்குங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எனவே அன்பர்களே, ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். இன்றைக்கு நற்செய்தியிலுமே கூட ஆண்டவரை துதிக்கிறார்கள் மக்கள். இன்றைக்கு நற்செய்தி லூக்கா நற்செய்தி 1:57-66 உள்ள இறை வார்த்தையில திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு, புனித எலிசபெத் அம்மாலும் புனித சக்கேரியாவும் ஆண்டவரை துதிக்கிறார்கள், அவருடைய உறவினர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். எதிர்காலத்தை பாருங்க. இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்றால், கப்ரியல் தூதர் மங்கள வார்த்தை அறிவிக்கிற பொழுது ஒரு உறவினராக எலிசபெத் முதிர்ந்த வயதில, வயது முதிர்ந்த தருணத்தில் அவர் கருத்தரித்திருக்கிறார் என்ற செய்தி, அவர் குழந்தை பாக்கியை பெற்றிருக்கிறார் என்ற செய்தி, அன்றைக்கு கப்ரியல் தூதர் அளித்த வாக்கு இன்றைக்கு நிறைவேறியது. ஆனால் எலிசபெத் அம்மா வயது முதிர்ந்தவராயிருந்திருக்கிறார், சக்கரியா வயது முதிர்ந்தவராயிருந்திருக்கிறார், ஆனால் இவருக்கு குழந்தை பாக்கியம் என்பது சாத்தியம் இல்லை என்பதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்காக இந்த உலகம் கணித்த எதிர்காலம். ஆனால் ஆண்டவர் ஒரு எதிர்காலத்தை கணித்தார். என்னன்னா, அந்த வயது முதிர்ந்த தருணத்துல ஆண்டவருக்காய் பாதையை அமைக்க, ஆண்டவருக்காய் வழியை ஆயத்தப்படுத்த திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை இவர்கள் மூலமாய் வந்தது. இவர்கள் பிள்ளையாய் திருமுழுக்கு யோவான் வருகிறான். ஆண்டவருடைய தருகிற எதிர்காலத்தை பாருங்கள் அன்பர்கள். அத்தகைய எதிர்காலம் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு. இந்த கிறிஸ்து பிறப்புல உங்கள் வாழ்க்கை மாறும் நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நம்புங்க, உங்கள் வாழ்க்கை இன்னும் விசாலமாய் மாறும். எனவே அப்பா, என் எதிர்காலத்தை உன் கரங்களில் இருக்கிறது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்பா, வல்லமையில தொடுங்க ஆண்டவரே, ஆவியில நிரப்புங்கள் என்று செபியுங்கள். செபிப்போம். நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. செபித்துக் கொண்டிருக்கிற என் மக்கள் ஒவ்வொருவருக்காக உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இதோ இந்த 8ஆம் நாளில தயாரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, அவர் தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுங்க. தயாரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த கிறிஸ்துமஸ்க்காக, இந்த கிறிஸ்து பிறப்பிற்காய் இதோ தயாரித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. குறிப்பாய் திருமணமாக வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், தொழில் ஆசீர்வாதமாய் மாறணும், வீடு நல்லபடியாய் கட்டணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் ஆண்டவரே நீர் அமைத்து தரணும் என்று பல்வேறு சிந்தனைகளோடு, கேள்விகளோடு, சபங்களோடு இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஆண்டவரே ஆசீர்வதிங்க ராஜா. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்க ஆண்டவரே, வல்லமையில ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்புங்க ராஜா. நன்றி, வல்லமைக்கு நன்றி, அருளுக்கு நன்றி, ஆசீர்வாதத்துக்கு நன்றி. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபையால் நீங்கள் வாழ்வீர்கள், இதனால் மகிழ்ச்சியாய் மாறும். இறுதி ஆசீர்வாதத்திற்கு செல்வோம், ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று
உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதனால் மகிழ்ச்சியாயிருக்கும். காட் பிளஸ் யூ.